இன்னைக்கு நான் பார்த்த படம் வந்து ஜெரி. இந்த படம் ஐஎம்டிபியில் ரேட்டிங்கை பார்த்தா ரொம்பவே கம்மி தான் போட்டிருக்காரு. அது ஏன் எனக்குன்னு தெரியலை. இருந்தால் கூட எனக்கு இந்த படம் நல்லாவே பிடிச்சிருக்கு. இந்த படம் வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரிமெண்ட், ஒரு நியூ ட்ரைனே சொல்லலாம். நான் ஏன் இது வந்து சொல்கிறேன்னா, இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தா, ஒரு டூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஹைக்கிங்கில் போகிறாரு. அவர் வந்து எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை இவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. அப்போவும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி போகுது, எப்படியெல்லாம் இவங்க வந்து எக்ஸ்ஹாஸ்ட் ஆகுது, அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளெல்லாம் படம் பிடிச்சிருக்காரு. அதுவும் வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்காகவே பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து எனக்கு பட்டது என்னென்னா, எனக்கு பொதுவாகவே ஒரு ஸ்லோ பேஸ்டு மூவி, ஒரு ஆம்பியன்ட், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மெலடி சாங் எப்படி ரசித்து கேட்குமோ அதே மாதிரி தான் ஒரு ஸ்லோ பேஸ்டு மூவியை நான் வாட்ச் பண்ணேன். ஸோ எனக்கு அதனாலவே இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் மத்தியில் எனக்கு தெரியலை இந்த படம் வந்து ரீச் ஆகும்னு. அதனாலவோ என்னவோ இந்த படத்துக்கு இவ்வளோ கம்மி ரேட்டிங் போட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு அவ்வளோக்கு ஸ்லோ பேஸ்டு மூவிஸ் பிடிக்காது. இப்போ சொல்ல போனால் இந்த படத்துலேயே ஒரு சீன் இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் நடக்கிறதா அந்த சீனு. அந்த வாக்கிங் சீனு இவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு. அது ஒரே ஷாட்டு தான், அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. ஸோ இது வந்து எத்தனை பேருக்கு வந்து இது இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சீனை போரிங் இல்லாமல் ரசித்து பார்க்க முடியும்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த படம் வந்து பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும், அது என்னென்னா, உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சா மட்டும் இந்த படத்தை பாருங்கள். நான் ஏன் இதை வந்து சொல்கிறேன்னா, இல்லைன்னா நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிவிடும். ஏன்னா உங்களுக்கு டைம் கம்மி தான் இருந்தால் இந்த படம் நீங்கவே மாட்டேன்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஆகும். ஸோ இந்த படத்தை ரசித்து பார்க்கணுன்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்கணும். ஒரு ஹோலிடேயோ இல்லைன்னா ஒரு வீக்கெண்டு, அப்போ போய் இந்த படத்தை பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு தரமான படம் தான்.